இந்தியா ஆஸ்திரேலியா கடையில் தேர்ட் அண்ட் ஃபைனல் T20 இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போகுது. அதோட ஃபேன்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மேட்ச்சில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிருக்காங்க, செகண்ட் மேட்ச்சில் இந்தியா ஜெயிச்சாங்க. இந்த மேட்சை யார் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க சீரியஸ் வின்னர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்கும். September 25, 7 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அன் டைமில் டீம் ஃபேன்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். ராஜீவ்காந்தி இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. ஹைதராபாத் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இருந்தால் கூட 30% ரேடாரில் ரெயின் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெட் காரணமாக கொஞ்சம் டிலே ஆகலாம், பட் முழு மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. டோட்டலாக ஒரே ஒரு மேட்ச் தான் இங்கே நடந்திருக்கு. அதில் வெஸ்ட் இண்டீஸ் 207 அடித்தாங்க, அது ஈஸியாக இந்தியா ஜெயித்தாங்க. விராட் கோலியோட ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் அதில் இருந்தது அப்படிங்கிறது இது வரைக்கும் இருக்கிற தெளிவான ஒரு விஷயம். பட் டொமஸ்டிக்கில் 158 அப்படிங்கிறது ஆவரேஜாக இருந்திருக்கு. ஸோ 158 ஆவரேஜ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரியே பார்க்கலாம். கண்டிப்பாக அதுன்ற அளவுக்கு டீசென்ட் பேட்டிங். பேசர் சப்போர்ட் பொதுவாக வந்து பார்த்துருப்போம். ஹைதராபாத் அந்த டீம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பேசஸாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு பேசர் சப்போர்ட் இருக்கிற க்ரௌண்டு தான். பட் ஸ்பின்னர்ஸுக்கும் நிறைய விக்கெட்ஸ் கொடுத்துருக்கு, அதையுமே கூட நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓவரால் பேலன்ஸ் ஆகிட்டு நல்ல பேட்டர்ஸ் நல்ல ஸ்கோர் அடிக்க முடியும், நல்ல பேசஸ் விக்கெட் எடுக்க முடியும், அதே நேரத்தில் ஸ்பின்னர்ஸும் விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் இருக்குது. எந்த மாதிரி காம்பினேஷன் எடுத்துகிட்டு போவாங்க அதுதான் இப்போதைக்கு டிஸ்கஸபிள், பார்க்கலாம். ஸோ இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ரெண்டு சைடுமே கேப்டனில் ஜாம்பாவான்ஸ், செம்மையான கேப்டன்ஸ். ஸோ ரோஹித் சர்மா ஒரு சைடு, ஃபின்ச் இன்னொரு சைடு. சர்மாவோட பேட்டிங் இப்போ கொஞ்சம் அதிரடியாக நல்லா இருக்குது அப்படின்னா கூட இடையில கொஞ்சம் தொய்வடைஞ்ச ஒரு ஃபீல் இருக்குது, குறிப்பாக டொமஸ்டிக்கில். இன்டர்நேஷ்னலில் கூட பெருசாக நம்மளால் டவுன் பண்ணி பார்க்க முடியாது ரோஹித் சர்மாவை. பட் டொமஸ்டிக் மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு 25 below ஆவரேஜாகவே தான் வந்து லாஸ்ட் ஒரு 4-5 இயர்ஸாகவே விளாண்டுட்டுருக்காரு. அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, பட் கேப்டன்சிக்காகவே வச்சுருக்காங்க. அதே தான் ஃபின்ச், கேப்டன்சிக்காகவே ஆஸ்திரேலியா வச்சுருக்க ஒரு ஒன் ஆஃப் த மெட்டீரியல் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிடலாம். ஏன்னா டாப் ஆர்டர்லாம் வார்னர் நல்லா விளையாண்டுட்டு இருக்க ஒரு சைடு, ஆனால் ஃபின்ச் வந்து சுத்தமாக வந்து சரியாக விளையாடலை. இருந்தால் கூட தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ ரிட்டைர்மெண்ட் இன்டர்நேஷனலில் ஒன் டே கிரிக்கெட்டில் வாங்கியிருக்காரு. நீங்கள் T20 வேர்ல்ட் கப் வரும்போது சடனாக ரிட்டைர்மெண்ட் வாங்கி இன்னொரு கேப்டனை தேட முடியாது. இவன் அடுத்த லெவலில் கேப்டன் யார் எடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் இருந்துகிட்டு இருக்க அளவுக்கு தான் ஆஸ்திரேலியா இருந்துகிட்ருக்காங்க. அதனால் இவர் கேப்டன்சியில் தொடர்ந்துட்டு இருக்காரு. T20யை பொறுத்த வரைக்கும் இந்த குயிக்காக அடிக்கிற அந்த ஒரு இனிஷியல் இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ஃபின்ச்சுக்கிட்ட இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரோஹித் சர்மா ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மா முன்னாடியெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவார், ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ணுற ரோஹித்தை பார்க்குறோம். ஆனால் இப்போ அதிரடியாக ஆரம்பிக்கிற ரோஹித்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு விஷயம் சக்ஸஸும் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் முன்னாடி டாப் ஆர்டர் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதாக ஒரு யாரையாவது ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி போகிற ஒரு ஃபீல் இருக்கும். விராட் கோலி மிடலில் கொடுத்துட்டே இருப்பார், அதுக்கப்புறம் அந்த இதெல்லாமே பிரேக் பண்ணி மகேந்திர சிங் தோனி வந்ததுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டரில் அவர் ஃபினிஷர் அப்படிங்கிற மாதிரி வச்சு இருந்ததெல்லாம் இருந்தது. அப்போ அவர் கொஞ்சம் டவுன் ஆகிற சூழலில் அப்புறம் ஹார்திக் பாண்டியா மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் வராங்க. ஸோ இப்படி ஒரு ஒரு பிளேயர் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவை அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ஓவரால் பார்க்கும்போது இந்தியாவுக்கு நல்ல பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நல்ல எந்த யார் விட்டாலும் இன்னொருத்தர் பிடிச்சி போகலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ரோஹித் சர்மாவோட அந்த அதிரடி ஆட்டமும் நியாயமானது அப்படிங்கிற மாதிரியும் போய்கிட்டு இருக்கு. ரெண்டு கேப்டன்சி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சிலே பார்த்தீங்கன்னா பும்ரா ஃபஸ்ட் மேட்ச் எடுக்கலை, அது ஒரு ஃப்ளாட் ட்ராக்கு, பும்ரா தேவையில்லை அப்படின்னு கூட முடிவு பண்ணியிருக்கலாம். அண்ட் அந்த மாதிரி ஃப்ளாட் ட்ராக்லாம் பும்ரா ரொம்ப நாள் கழித்து வந்து அடி வாங்கும்போது அவரோட கான்ஃபிடென்ட்டு, இந்தியாவோட பிரைம் பவுலர், அவர் முக்கியமான ஒரு பவுலரு, அதே நேரத்தில் T20யில் அவரோட ரோல் தான் இம்பார்ட்டன்ட் வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிற அந்த முடிவில் ஃபஸ்ட் மேட்ச் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ ரெண்டாம் மேட்ச் 8-ஓவர் மேட்ச்சு கண்டிப்பாக விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஷார்ட் அண்ட் கேமில் இவரோட பவுலிங் முக்கியம், டீம் வந்து விக்கெட்டான சூழல், அந்த மேட்ச் தோத்தா முடிஞ்சுது அப்படிங்கிற சூழலில் மறுபடியும் பும்ரா எடுத்துருவாங்க. ஸோ இது மாதிரி ஒரு சின்னதாக செலெக்ஷன் முறையிலேருந்து ஆரம்பித்து சொல்லலாம். ஈவன் பும்ராவை இனிஷியல் ஓவரில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனால் 8 ஓவரில் என்ன கண்ட்ரோல்? ஸோ கண்டிப்பாக டெத்தில் கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும், அந்த இடத்துலையுமே பயன்படுத்த பார்த்தாரு. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் இனிஷியலாக கொஞ்சம் ரன்ஸுக்கு ஒரு ஓவர் எதுவும் கண்ட்ரோலாக யோசிக்கலாம் அப்படின்னு யோசிச்சா ஹார்திக் பாண்டியா அந்த இடத்துல கொஞ்சம் ரன்ஸுக்கு போவார் அப்படிங்கிறனால தான் போன மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு ஹார்திக் பாண்டியாவை கொடுத்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி சொல்லிட்டு போகலாம். இப்போ நான் சொல்லணுங்கிறது இல்லை, நிறைய பேருக்கு தெரியும். மும்பை இந்தியன்ஸ் அவங்க அடிச்சிருக்க கப்போட நம்பரே ஓவராலாகவே வந்து ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி கண்டரா தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை யோசிக்கும் போதே இவரோட கேப்டன்சி தெரியும். ஃபின்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சீன பாட்டை போன மேட்ச் எடுத்திருந்தார். இப்போ ரீசெண்டாக நியூசிலாந்துக்கு எகெயின்ஸாக விளையாடும் போது ஃபஸ்ட்டு 28 balls ரன்னே கொடுக்காமல் இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு பவுலிங் போட்டார், கண்டெயின் பண்ணக்கூடிய பவுலராக மைண்ட் பண்ணி
சீன பாட்டா போன மேட்ச் எடுத்து வந்தாரு, 8 ஓவர் பால் மேட்ச்சு, அப்போ அவர் மாதிரி பவுலர் தேவை அப்படிங்கிற தாட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்செட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃபின்ச்சால் ரொம்ப கிரேட்டாக பண்ண முடியும். அண்ட் எந்த நேரத்தில் எந்த பவுலருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக யோசிக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஆரோன் ஃபின்ச். ரிசோர்ஸை கரெக்டாக பயன்படுத்துவார், அவர் சரியாக விளாட்றாரா இல்லையா, ஆனால் அவரும் இந்த சீரியஸில் ஓரளவுக்கு டீசெண்டாக விளாட்ருக்கார் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் கேப்டன், ரைட். ஸோ இந்த மேட்ச்சில் மாற்றங்கள் எப்படி பண்ணுவாங்க? ஸோ ஒரு மாற்றம் நான் யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ ஒரு பவுலர் எக்ஸ்ட்ரா கொண்டு வந்துருவாங்க. போன மேட்ச்சில் ரோஹிசமோட திங்கிங்கில் 5 bowlers எனஃப் 2 ஓவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி 8 ஓவரில் போடும்போது ஒரு பவுலர் அடிவங்கலாம் ஒருத்தர் வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பண்ணார், தட்ஸ் ரைட். அதனால இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பண்ட்டை வெளியில் தள்ளிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ஸோ ஆப்வியஸாக புவனேஸ்வரம் உள்ளே வந்துடுவார். ஸோ உமேஷ் யாதவுக்கான வாய்ப்பு இருக்குமானா, ஃபஸ்ட் மேட்ச்சு பாசிபிளாக ஓகே தீபக்கு போக வேண்டாம் அப்படிங்கிறதும், அண்ட் உமேஷ் யாதவ் உள்ள ஒரு ஓகே ஒரு ஒரு மேட்ச் வார்மப்பாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே கொண்டு வந்தாங்க. ஏன்னா உமேஷ் யாதவ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் கப் ஸ்குவாடுக்கு இல்லை அப்படிங்கிறதுனால வந்தது இருக்குது. இப்போ இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் மறுபடியும் உள்ளே வந்துடுவார் அப்படின் மாதிரி தான் தோணுது, அது ஒன்று. ஸோ மற்றபடி பெரிய மாற்றங்கள் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு சைடு தீபக் கூடா மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா பார்க்கணும். அதெல்லாம் இந்த சைடு அப்படின்னு பார்க்கும்போது ஜோஸ் இங்கிலீஷ் உள்ளே வந்துருவாரா? ஸோ டேனியல் சாம்ஸ்க்கு பதிலாக போன மேட்ச் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரோட போகணும்னு போனாங்க ஆஸ்திரேலியா. ரீசன் பாசிபிளாக வந்துட்டு ஒன்றே ஒன்று தான் நான் சொன்னேன், சீன பாட்டு டாட் பால்ஸ் நிறையா போட்டுட்டாரு அப்படிங்கிற காரணம். ஸோ இங்கே இப்போ ஜோஸ் இங்கிலீஷை உள்ளே எடுத்துகிட்டு வரலாம், டேனியல் சாம்ஸை வெளியில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற தாட் வரலாம். இல்லை டேனியல் சாம்ஸும் ஓரளவுக்கு ஈக்குவலாக நல்லா லாங் ஹேண்ட் இருக்குது, பவர்ஃபுல் ஹிட்டராக இருக்கார், வச்சுப்போம் இருக்கட்டும், ஏன்னா டவுன் த ஆர்டர் தான் போகிறோமே. ஏன்னா இங்கே மேக்ஸி டிம் டேவிட் மாதிரி ஆட்கள்லாம் வந்துட்டாங்க, ஜோஸ் இங்கிலீஸை எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் யோசிச்சாங்கன்னா டேனியல் சாம்ஸோடய கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. பட் பவுலிங்கில் குழப்பம் வேண்டாம், ஒரு பவுலர்ஸ் ஜென்ரலாகவே பவுலர் மாரல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாரல் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜோஸ் இங்கிலீஸ் உள்ளே வந்துடுவாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குது. ஒரு சின்ன டெம்டேஷன் ஏதோ இருந்ததுன்னு சொன்னால் ஆஸ்டன் நகரை உள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா போன மேட்ச் ஸ்பின்னருக்கு 3 விக்கெட் விழுந்தது, ஆடம் சாம்பா செம்மையாக பவுல் பண்ணார், 16 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுக்கும்போது. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக்கு தான் கண்டிப்பாக அந்த அளவுக்கு ஈக்குவலாக சொல்லலாம் அந்த ட்ராக்கை. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது ஆஸ்டன் நகர் ஏதோ உள்ளே கொண்டு வரணும்னு நினச்சா அப்போ டேனியல் சாம்ஸை வெளியில் தள்ளுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான். ஸோ வேறு மாற்றம் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபார்ம் பேஸில் ரோஹித் சர்மா குயிக் அடிக்கணும், குயிக் மோடில் போகிறாரு, பட் பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் மட்டும்தான் ரோஹித் சர்மாட்ட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கேஎல் ராகுல் ஃபார்முக்கு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கார். ஸோ ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் கொஞ்சம் சர்ம ஓட்டம் இருந்தது, ஸ்ட்ரைக் ரேட்டில் ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லும்போது ஸோ அவரோட கேமை கொஞ்சம் மாற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ஸ்ட்ரைக் ரேட்லேயும் இம்ப்ரூவ் பண்ணி ஷோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ விராட் கோலி ஆஃப்டர் செஞ்சுரி 2 மேட்ச் கொஞ்சம் ஃபெயிலியர், பட் இங்கே இந்த கிரவுண்டில் நல்லா விளாண்டுருக்கான், அனுபவம் வந்து கண்டிப்பாக திருப்பி வந்து ஒரு பேக் டு ஃபார்ம் வர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சூரியகுமார் ஆஸ் யூஸ்வல் அவர் ராக்கிங் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறாரு. ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட் மேட்ச் எப்பயுமே சிறப்பாக விளையாடுவார், ஸோ ஃபினிஷ் நல்லா பண்ணி கொடுப்பாரா பார்க்கலாம். டிகே பொறுத்த வரைக்கும் ஃபினிஷ் சூப்பராக பண்ணி கொடுத்தார், ஃபினிஷர் அப்படிங்கிறத 1 செகண்ட் ஒரு ப்ரூவ் பண்ணி கொடுத்தாரு. அக்ஷர் பட்டேல் எதிர்பார்த்தோட பர்ஃபார்மன்ஸ் கிரேட். ஏன்னா நம்ம வந்து ஜடேஜா அவர் பிளேஸ் அக்ஷர் பட்டேல் கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் போது கொடுங்கப்பா கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் 2 மேட்ச்லேயும் அதுவும் ஆஸ்திரேலியாக்கு எகேன்ஸ்டாக. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருந்தது, பவுலிங்கில் ஸ்டம்ப் லைன் அந்த இது கரெக்டாக இருந்தது. ஆஸ்திரேலியாவுக்கு இது இதே மாதிரி லைன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஆஸ்திரேலியாவில் போய் பண்ணும்போது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்தளவுக்கு அந்த பிச்சு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, பட் எக்கனாமியாக வீசுனாவே எனஃப் அது இந்தியாவுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை அக்செப்ட் பண்ண முடியும். ஈவன் மோர் தென் ஜடேஜா, எனக்கு பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நான் மோர் தென் ஜடேஜா அக்சர் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஓவரால் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே கம்பேர் பண்ணும்போது யாருமே கம்பேரபிள் கிடையாது கண்டிப்பாக அக்சரும் ஜடேஜாவும். பேட்டிங்கில் அவரோட ஸ்கில்லு, அதே நேரத்தில் ஃபீல்டிங் ஸ்கில்லு எல்லாத்தையுமே பார்க்கும்போது அது வேறு. பட்டு 2020 அப்படிங்கிற மாதிரி ஒரு பவுலிங்கில் சொல்லும்போது டெஃபினட்டாக அக்ஷர் பட்டேல் பவுலிங்கில் அப்பராக இருப்பார் ஜடேஜாவோட, அதில் பார்த்துக்கலாம். ஸோ ஹர்ஸல் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறார், குறிப்பாக அகேன்ஸ்ட் மேத்யூ விட பயங்கர அடி வாங்குறாரு அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே புவனேஸ்வர், ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் ஜஹல் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட பவுலர்ஸ். ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்க்கும்போது கம்ரான் கிரீன் பெரிய பாசிட்டிவ், டாப் ஆர்டரில் எதிர்பார்க்கவே இல்லை, சடனாக வார்னருக்காக ஓகே ஒரு சும்மா வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தான் ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட் மேட்ச்சை கலக்கலாம் அவர் ஜெயிச்சே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸ்மித்து, மேக்ஸ்வெல்லு, டிம் டேவிட்டு ஓகே. ஸோ ஸ்மித்து அப்படியே ஆப்போசிட்டாக மேக்ஸி. ஸோ ஸ்மித்து ஸ்டெடியாக விளாடுவார், மேக்ஸி குயிக்காக விளாடுவார், டிம் டேவிட் அது ரெடி தான். ஸோ இங்கே அது டிம் டேவிட் சிங்கப்பூரின்னு தெரியும், ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டராக மாறிட்டார். ஸோ இங்கே
மேத்யூ வேர்டு, சாம்ஸு, கம்மின்ஸு, சீனம் பாட்டி இவங்களும் பேட்டிங் பயங்கரமாக போட முடியும். குறிப்பாக மேத்யூ வேர்டு இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக பயங்கரமாக விளாண்டுருக்கார், நல்லா விளையாடுறாரு. இதில் லெஃப்ட் ஆம் ஆர்த்தடாக்ஸ் லெக்கி அப்படிங்கிற வகையில் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸோ ஃபினிஷராக பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. டிகே எப்படியோ அதே மாதிரி மேத்யூ வேர்டை ஒரு ஃபினிஷராக பார்க்குறாங்க. ஸோ நல்லாவும் அந்த ரோலை பண்ண முடியுது அப்படிங்கிறது இருக்குது. அபாட்டு ஜாம்பா அண்ட் ஹாஸ்ரூட் நல்லாவே பவுல் பண்ணிட்டு இருக்காங்க ரீசெண்ட் டேஸில். கேப்டன் வைஸ் கேப்டன் ரோஹித் சர்மா, ஹார்திக் பாண்டியா, கம்ரான்கின், அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக பிக் பண்ணியிருக்கப்போ இவங்க ராகுல் கூட பிக் பண்ணியிருக்காங்க. புவனேஸ்வர் குமார் ஒரு கிராண்ட் லீக் பிக்குக்கு நான் யோசிக்கிறேன். ஏன்னா புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டுக்கு வெல் நோன் பவுலராக இருந்திருக்காரு, நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால ஒரு டீமில் ட்ரை பண்ணி பார்த்தா என்ன அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஜிஎல் பிக்குன்னு யோசிக்கும் போது ஹர்ஷல் ஜஹல் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ஸ்டாரு, உங்கள் ரெண்டு பேத்துக்கும் போட்டி இருந்துகிட்ருக்கும், அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங் கலைக்கிடுவாங்க. ஸோ அந்த ரெண்டு பவுலரை நிறைய பேர் எடுக்காமல் இருக்காங்க. அதுக்கு காரணம் ரீசெண்டாக அந்தளவுக்கு விக்கெட் டேக்கிங்குள்ளே வரல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் டெஃபினட்டாக இன் ஜிஎல். ஸோ இங்கே டிம் டேவிட்டு மிடில் இருக்கிற சடனாக பெரிய இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும், சின்னதாக அடித்தா கூட ஒரு 10/30 அப்படிங்கிற மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி இருக்கிற பிளேயர் தான் டிம் டேவிட்டு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட் கம்மின்ஸு முடிஞ்ச அளவுக்கு 4 ஓவர் கொடுத்துருவாங்க அப்படின்றதான், ஏன்னா வைஸ் கேப்டன் அவர் தான். ஸோ அந்த காரணத்தினால ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு. போன மேட்ச் ஒரு விக்கெட் எடுத்தார், அதுக்கு முதல் மேட்ச் விக்கெட் இல்லாமல் இருந்தார். ஸோ இந்த மேட்ச் 2 விக்கெட் எடுத்தால் நமக்கு ப்ளஸ் தான் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதனால் ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய பிளேயர்ஸு. இந்த ஹர்ஷல் ஜஸ்பிரீத் பும்ரா மோஸ்ட் ப்ராபப்ளி ஸ்லாகில் எதிர்பார்க்கலாம். சில நேரத்தில் ஹர்ஷல் ரன்னுக்கு போகிறாரு அப்படிங்கிற அந்த மைண்டில் ஒரு சேஞ்சுக்காக புவனேஸ்வரை ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இங்கே சீனா பாட் அண்டு ஜோஸ் ஹாஸ்லூட்டை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பாசிபிளாக சீன பாட் வெளியில் எது இருந்தால் டேனியல் சாம்ஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லை எல்லிஸ் வந்துட்டாருனா பார்க்கணும். ஸோ எல்லிஸ் வரதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, இன்ஜுரி காரணமாக போன மேட்சே இல்லை, பார்க்கலாம். ஹர்ஷல், பும்ரா அண்டு ஜஹல் இவங்க 4 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்பு. அக்ஷர் பட்டேல் கண்டிப்பாக ஆட் ஆகிக்கலாம், ஏன்னா சூப்பராக பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பேட் கம்மின்ஸு, ஜாம்பா அண்டு ஹாஸ்லூட் மோஸ்ட் ப்ராபப்ளி 4 ஓவர் போட்டுருவாங்க. ஸோ விராட் கோலியை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த கிரவுண்டில் இதுக்கு முன்னாடி நல்லா விளையாண்டுருக்கார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். பும்ராவாக கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆப்வியஸாக யாக்கர் லென்த்து ஸ்லாகில் ஒரு கன்ஃபார்மாக வீசுவார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். புவனேஸ்வரை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள், பட்டு இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயந்தான், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து அவர் ஹைதராபாத்தில் செம்மையாக இருந்துட்டார் அப்படின்லாம் நான் சொல்லலை, அது பார்க்கணும். ஏன்னா ஹைதராபாத் ஐபிஎல்ல விளையாடும் போது கன்சிஸ்டண்டாக வீடு எடுத்திருக்காரா, அது இப்போ ரீசன்ட் டேஸ்லன்னா அந்த ரீசன்ட் டேஸில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது, அதுக்கு முன்னாடி நல்லா இங்கே பண்ணியிருக்கார் அப்படின்றது இருக்குது. ஸோ பாசிபிளாக ஓகே ஹோம் கிரவுண்டு இங்கேயே நம்ம நிறையா விளாண்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட் வந்து விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்கலாம். லைக் எல்லிஸ் அன்றைக்கி பஞ்சாபில் விளாடும் போது நல்லா விளாண்டார் அப்படிங்கிற, மொஹாலியில் விளாடும் போது நல்லா விளாண்டார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் அப்படிங்கிறனால ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ டீமை கிரியேட் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் மேத்யூ வேர்டு ஆப்வியஸாக நல்ல சாய்ஸு, டிகே ஓகே தான், பட் இருந்தாலும் மேத்யூ வேர்டு கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால மேத்யூ வேர்டு நல்ல சாய்ஸு. பேட்டிங்கை பொறுத்தவரை விராட்டு டீசன்ட் சாய்ஸு, ரோஹித் சர்மா நல்லா விளையாடாரு, ஸ்மித்து ஸ்டெடி பண்ணுறாரு, ஃபின்ச் ஒரு சைடு, இப்போ நான் ராகுலை தான் யோசிச்சாங்களும். ஃபின்ச் கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ண முடியல ஒரு இன்கமிங் இவன் சொல்ல போனால் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஸ்பிரிட்னே சொல்லலாம், அவுட் ஆனதுக்கப்புறம் சூப்பர் பால் அப்படின்னு சொல்லிட்டு கை தட்டிட்டு போனார். ஸோ அந்த மாதிரி அண்டர்நீத் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுறார் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஹார்திக் பாண்டியா ஆப்வியஸாக நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு. மேக்ஸி பவுலிங் அவ்வளோ கொடுக்கல அந்த ஒரு இதனால யோசிக்கணும், பட் பார்க்கலாம். க்ரீனு டீசன்ட் சாய்ஸு, பவுலிங் வராரு, அதே நேரத்தில் பேட்டிங்கில் ஓப்பனிங் வர்றதுனால நல்ல சாய்ஸாக பார்க்கலாம். அக்ஸர் செமையான சாய்ஸு, நல்லா பவுல் பண்ணிகிட்டு இருக்காரு, பேட்டிங் கான்ட்ரிபியூஷன் வந்தாலும் டீசெண்டாக பண்ண முடியும். இங்கே வந்து ஜூஸ் ஹாஸ்லூட்டு, பும்ரா, எல்லிஸ் பார்க்கணும், இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஜஹல் இந்த கிரவுண்டில் பெட்டராக பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஜாம்பா எடுத்துக்கலாம், புவனேஸ்வர் செம சாய்ஸு பார்க்கணும், சீன பாட்டு அஸ்டநகர் அஸ்டநகர் ஏதோ அவங்க எதுவும் எடுத்துகிட்டு வருவாங்களான்னு பார்க்கணும், பட் இப்போதைக்கு பார்க்குறேன் புவனேஸ்வர் எடுத்துகிட்டு போகலாமா அப்படிங்கிற மாதிரி. ஜஹலும் டீசன்ட் சாய்ஸு, பார்த்துக்கலாம். நிறைய இந்தியன்ஸ் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது இவன் சொல்ல போனால், நம்ம டீம் இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி, ரைட். எனிவே இந்தியா தானே நம்பர் 1 டீம், எடுத்துக்கலாம். கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது
இப்போதைக்கு ஹார்டிக்கே எடுத்துகிட்டு போகலாம். பட் ஆன் டைமில் இந்தியா பேட் ஃபஸ்ட் பேட்டாக செகண்ட் பேட்டாக அதை பேஸ் பண்ணி போகணும். இந்தியா ஃபஸ்ட் பேட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஹார்திக் பாண்டியா கேப்டன் அப்படிங்க மாதிரி ட்ரை பண்ணலாம். செகண்ட் பேட்டாக இருந்தால் ஹார்திக் பாண்டியா வரதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான விஷயம். இந்தியா ரீசன்ட் டேஸில் சேசிங்கில் ஈஸியாக இருக்குது, எவ்வளோ ஸ்கோர் அடித்தாலும் அடிச்சிட்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பட் அதே நேரத்தில் பேட் ஃபஸ்ட்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் நைட் மேட்ச்னால் சொல்லவே தேவையில்லை. ஸோ அதுதான் இந்தியாவுக்கு ஒரு சாபக்கேடாக இருக்குது. ஸோ அதெல்லாமே மாறுமா, மாற்றியே ஆகணும். ஏன்னா அது ஒரு மைண்ட் செட்டாகவே மாறிடுச்சு. ஏன்னா 200 ரன்னுக்கு மேலே அடித்தோம், 208 அடிக்கிறோம் ஃபஸ்ட் மேட்ச்சில், அப்படி அடிச்சுமே நம்ம வந்து தோக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் வருதுன்னா, ஸோ டெஃபினட்டாக இந்தியாவோட மைண்ட் செட்டு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. ஸோ ஓவரால் நம்மளுமே அதை தான் யோசிக்கிறோம், சேசிங்லாம் போச்சு இந்தியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி, சேசிங் பண்ணலைன்னா இந்தியாவுக்கு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது நினைக்கிறோம். ஸோ எனிவே பார்க்கலாம், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு ஹார்திக் பாண்டியா கேப்டன், கிரீன் வைஸ் கேப்டன் அப்படின்னு போட்டு முடிக்கிறேன். பின்னாடி பார்த்துக்கலாம். டிவிஷன் 11 ஆப்பு இன்னைக்கு 50,000 கிவ்வே கொடுத்துருக்காங்க. ஜாயின் பண்ணுங்கள், நீங்கள் பண்ண வேண்டியது ஜாயின் மட்டுமே. இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்திங்கன்னா 300 ரூபீஸ் இனிஷியல் போனஸ் கிடைக்கும். அதை போய் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.